ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் கனவிலும் கற்போம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வெளிநாட்டில் படிக்க ஆங்கில தேர்வு கட்டாயமா? ஓகேங்களா, அதாவது வெளிநாட்டில் போய் நம்ம நிறைய பேர் படிக்கணும்னு விரும்புவோம், நம்ம குழந்தைகளும் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு விரும்புவோம். அப்படி வெளிநாட்டுக்கு போற குழந்தைகளுக்கு ஆங்கில மொழி தேர்வு கட்டாயமா எழுதி பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, கண்டிப்பா எழுதி பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணாமலும் நம்ம போக முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம குழந்தைங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதை விளக்குற விதமாக தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் குழந்தைய வெளிநாடு போகணுமா, இல்லை நம்ம வருங்காலத்தில் நம்ம குழந்தைய வெளிநாடு அனுப்ப போகிறோமோ இல்லையோ, இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, அப்போதான் நம்ம போட போகிற வீடியோஸ் விரைவிலேயே வந்து உங்களை சேரும். ஓகேங்களா, வாங்க வீடியோஸ்க்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது இப்போ வெளிநாட்டில் படிக்க ஆங்கில தேர்வு கட்டாயமான்னு கேட்டால், ஆமாங்க, கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா தமிழ் மொழி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தானே. அந்த மாதிரி நம்ம இப்போ இங்கிருந்தே வெளிநாட்டுக்கு போக போகிறோம்னு உறுதியாயிடுச்சு. அப்போ அங்கே போகிறப்ப நமக்கு என்ன தெரியணும், கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக வேணும் தானேங்க. அந்த மாதிரி இப்போ ஆங்கில தேர்வு வந்து கட்டாயமாக வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ்க்கு நம்ம நாட்டு மாணவர்களே, ஓகேங்களா, இந்திய நாட்டு மாணவர்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளியே போய் படிக்கிறது இப்போ அதிகமாயிருச்சு. ஏன்னா நம்ம யூஜி பிஜி அதாவது டுவெல்த் வரைக்கும் நம்ம படிக்கிறோம், சிலர் வந்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்தே இங்கேருந்து அங்கே தாட்டிடுறாங்க, இன்னொருத்தீங்க பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி பிஹெச்டியெல்லாம் படிக்க வெளிநாட்டுக்கு தான் வந்து நிறைய பேர் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ரிஃபர் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்னென்ன பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியல. ஓகேங்களா, அதாவது பொதுவாக வெளிநாட்டில் படிக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதாவது அந்த ரெண்டு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா TOEFL, ஓகேங்களா, சாரி TOEFL, ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ். ஓகேங்களா, அதாவது TOEFL-னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிளியர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா IELTS, ஓகேங்களா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதி கிளியர் பண்ணணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கே அந்த லாங்குவேஜ், ஓகேங்களா, அந்த நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து படிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து எதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா TOEFL தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் பிரிட்டன் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த TOEFL-ஐ விட அவங்க IELTS தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டில் எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த எக்ஸாமை நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணால் போதுமானது. இப்போ TOEFL ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ். ஓகேங்களா, அதே மாதிரி IELTS-க்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் சிஸ்டம். ஓகேங்களா, டெஸ்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, இந்த ரெண்டு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் இப்போ இன்னொரு எக்ஸாம் வந்து புதுசாக சொல்கிறாங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எழுதுகிறேன் பாருங்கள், DUALINGO, ஓகேங்களா, டியூலிங்கோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டும் வந்து எழுதலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இது மூணுக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டால், இது ரெண்டும் வந்து காஸ்ட்லி, இது வந்து காஸ்ட் கம்மி. ஓகேங்களா, இது ரெண்டுமே காஸ்ட் அதிகம், இது வந்து காஸ்ட் கம்மி. இது வந்து அமெரிக்கா வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரீஸ் போகிறீங்களோ அந்த கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி கிளியர் பண்ணணும். இப்போதைக்கு இந்த மூணு எக்ஸாம் மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க. இது இல்லாமல் மேற்பட்டு 10 எக்ஸாம் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்தந்த கண்ட்ரீஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, 10-15 எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த மூணு தான் வந்து காமன் எக்ஸாம்ஸ், எழுதி நீங்கள் கிளியர் பண்ணால் உடனே வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை எனக்கு எக்ஸாமே எழுத தெரியாது, நான் இங்கிலீஷே எழுத மாட்டேன், படிக்க மாட்டேன், என்னால் போக முடியுமான்னு கேட்டால் உங்களால் முடியும். அது எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் 10th ஸ்டாண்டர்டாக அல்லது 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் பாஸ் பர்சன்டேஜும் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அபவ் 70-80%. ஓகேங்களா, அபவ் 70-80% வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் வெளிநாடு போக முடியும். ஓகேங்களா, அங்கே போய் எஜுகேஷனை வந்து படிக்க முடியும். அதாவது வெளிநாட்டில் நீங்கள் யூஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ், ஓகேங்களா, 10th அல்லது 12th இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70% அபவ் இருந்தது அப்படின்னா உங்களால் போக முடியும். ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் வந்து டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து ஆன்லைனில் நடக்கும். ஓகேங்களா, ஜூம்லேயோ எதுலேயோ அங்கேருந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நடத்துவாங்க. அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் நடத்துகிறப்ப இங்கிலீஷில் தான் அது வந்து நடக்கும். அப்படி இங்கிலீஷில் நடக்கிறப்ப உங்களோட இங்கிலீஷ், ஓகேங்களா, உங்களோட இங்கிலீஷ் வந்து அவங்கள
சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா மட்டுமே உங்களை இங்கிருந்து அந்த காலேஜில் படிக்க அனுமதிப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இதுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் வந்து இங்கே எழுத அவசியம் கிடையாது, ஓகேங்களா? எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், உங்களோட இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு ஓகேவாக இருக்கணும், நீங்கள் இங்கே வந்தால் சர்வே பண்ணிடலாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கணும். ஸோ இதை தவிர நீங்கள் எப்படி இன்னொரு வகையில் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த டெஸ்ட் இல்லாமல் அந்த ஃபேஸ் டு ஃபேஸில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்க, ஓகேங்களா? ஓரளவுக்கு தான் உங்களுக்கு தெரியுது, நான் சொல்கிறது வெளில கிடையாது, உள்ள பாதி தான் தெரியுது. அப்படின்னா நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு விசா கிடச்சிருச்சு, நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னாலும், காலேஜில் அட்மிஷன் போட்டாங்கனாலும், அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்டென்சிவ் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இன்டென்சிவ் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யூஜிக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இங்கிலீஷே சுத்தமாக தெரியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணாலுமே இன்டென்சிவ் இங்கிலீஷ் கோர்ஸும் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. அந்த குறுகிய காலத்தில் அந்த இங்கிலீஷ் கோர்ஸை நீங்கள் படித்து முடித்தா மட்டுமே நீங்கள் வந்து அந்த காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டு திரும்பவும் யூஜி வந்து கன்யூ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் கன்யூ பண்ண முடியாது, ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் இங்கிருந்து நீங்கள் அங்கே போய் படிக்கிறதுக்கு, ஓகேங்களா? இப்போ நான் சொன்னதில் எல்லாமே புரிஞ்சிருக்கும். இதுலேயும் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்காங்க. என்னடா அன்எக்ஸ்பெக்டட்னு கேட்டிங்கன்னா, இப்போ நெதர்லாண்ட், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம் இப்படியெல்லாம் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, ஓகேங்களா? அவங்களோட நேஷனல் லாங்குவேஜாக வந்து இங்கிலீஷ் இருக்காது. அப்படி அவங்க இங்கிலீஷ் பேசலை, அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஓகேங்களா? அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து எதிர்பார்க்கல. ஸோ அவங்க எதை எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டாங்கன்னா, இங்கிலீஷ் பேசும் திறன் திருப்தியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த கான்வர்சேஷன் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் பேசாத கண்ட்ரீஸில் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிற கண்ட்ரீஸ்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போகலாம். ஆனால் அங்கே அவங்களும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து சேர முடியும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு சொன்ன தகவல் எல்லாமே வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன தகவல் எல்லாமே நீங்களும் ஒரு தடவை சரி பார்த்துங்க, இதுதான் வந்து மிகவும் சரியானது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து எக்ஸாம் போயிட்டு யூஜி பிஜி எது வேணாலும் படிங்க, பிஹெச்டி வரைக்கும் படிங்க, அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ நீங்கள் சேர போகிற காலேஜில் என்ட்ரன்ஸ் இருக்கா, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும்னு கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 15,000-25,000 இருக்கும், ஓகேங்களா? இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா 15,000-25,000, ஓகேங்களா? 15,000, ஓகேங்களா? 15,000-25,000 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணலாம். இதையும் நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இங்கேயே வந்து நீங்கள் ஒரு சென்ட்ரலில் வந்து சேர்ந்து படித்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 50,000 மேலே கூட போகும். அது வந்து வேரி ஆகும், ஓகேங்களா? அது வந்து கோர்ஸை பொறுத்து வேரி ஆகும். மற்றபடி இந்த அமௌண்ட்டை கட்டி நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அது எந்த நாட்டில் கேட்குறாங்களோ அந்தந்த நாட்டுக்கு நீங்கள் வந்து போயிட்டு மூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது மட்டும் நீங்கள் அந்த கண்ட்ரீஸில் போயிட்டு சேர்றதுக்கு முன்னாடி அவங்களோட இங்கிலீஷ் வந்து சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுங்க. யூஜிபிஜி நீங்கள் டேரெக்டாக இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா 70-80% இருந்தாலும் போதும். தமிழ் மீடியத்தில் படித்தாலும் 70-80% இருந்தாலும் போதும். ஆனால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயும் வந்து கேட்குறாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன தகவல் அனைத்துமே உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன தகவலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து சென்றடையும். நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கும் யாராவது வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குணா. இது குணாசின் கனவிலும் கற்போம் சேனல். இணைந்தே இருப்போம். நன்றி.